இயேசுவை பின்பற்றக்கூடிய சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக பொதுவான கேள்விகளில் ஒன்று, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? இது ஒரு மிக பொதுவான அடிக்கடி பேசப்படுகிற ஒரு காரியம். அநேக ஜனங்க தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகணும், இந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகணும், அந்த போதகர்ட்ட போனால் தெரியும், இந்த போதகர்ட்ட போனால் தெரியும், அந்த ஊழியக்கார் சொல்லிடுவார், இந்த ஊழியக்கார் சொல்லிடுவாருன்ட்டு அநேக ஜனங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, அவங்கள ஓட வைக்கிறது தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு ஆர்வம். நல்லது, அவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். அதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. பார்த்துக்கோங்க, தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம் பரிசுத்த வேதாகமம். ஆண்டவருடைய வார்த்தை எதையெல்லாம் அனுமதிக்குதோ அதெல்லாம் தேவனுடைய சித்தம். தேவனுடைய வார்த்தை எதையெல்லாம் அனுமதிக்கலையோ அதெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானது. பாருங்க, யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நம்ம கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமும் தேவனாக இருக்கிறது. அதுதான் வார்த்தை வடிவில் தேவன் இருந்தார்னா அது பரிசுத்த வேதாகமாக இருக்குமா? என்ன கேட்கிற சகோதரன், சகோதரிய, நண்பர்களை விழித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, ஆண்டவருடைய வார்த்தை நிலையானது, அதில் ஒரு மாற்றமும் ஒருபோதும் வராது. தேவன் அதை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், சங்கீதம் 89:34 ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், என்னுடைய உடன்படிக்கையை மீறாமலும் என்னுடைய உதடுகள் சொன்னதை மாற்றாமலும் இருப்பேன். பாருங்கள், ஆண்டவர் தவறு செய்யக்கூடியவர் அல்ல, ஆண்டவர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. அதுதான் நம்ம தீத்துவின் புஸ்தகம் 1:2 8:23 19:19 நம்ம வாசிக்கிறோம், தேவனால் பொய் சொல்ல முடியாது, தேவனால் பொய் சொல்லக்கூடாது, தேவனால் பொய் சொல்ல முடியாது, அவரால் முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே ஆகிடும். பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் அவருடைய வார்த்தையை அவர் மீற மாட்டாராம், அவருடைய சொன்ன வார்த்தையை அவர் மாற்ற மாட்டாராம். சங்கீதம் 89:34 சொல்லுது. ஆகையினால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும். அதனால தான் ஏசாயா 5:13 ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்க அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். நம்ம எப்படி சிறைப்பிடிக்கப்படுகிறோமா? அறியாமையினால். அப்போ அறிவு என்ன செய்யுமா? நம்மளை விடுவிக்கும். அதுதான் யோவான் 8:32 நம்ம வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் யார்? இயேசு சுவாமி. வேத புஸ்தகம் அதுதான் சத்தியம். பாருங்கள், அன்று சொல்கிறாரு ஓசியாவின் புஸ்தகம் 4:6 என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் அடைகிறார்கள். அறியாமல் நம்மளை என்ன செய்யுமா? கொன்று போடுமா? அறிவு நமக்கு என்ன செய்யுமா? ஜீவனை கொடுக்குமா? அதான் யோவான் 14:6 நம்ம வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எனக்கு இருக்கிற சகோதரனை, சகோதரி, நண்பனை விழித்து கொள்ளுங்க, விழித்து கொள்ளுங்க. நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள, தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணுமா? எளிதான வகையில் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்க. வார்த்தையை நீங்கள் எவ்வளோக்கவ்வளோ கற்றுக்கொள்கிறீங்களோ, தெரிந்து கொள்கிறீங்களோ, புரிந்து கொள்கிறீங்களோ, அறிந்து கொள்கிறீங்களோ, அவ்வளோக்கவ்வளோ தேவனுடைய சித்தத்தை எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒருபோதும் தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படாது. எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள், இயேசு இதை அனுமதிப்பாரா, இயேசுக்கு இது பிரியமாக இருக்குமா, அதை யோசித்து பாருங்கள். பாருங்கள், 10 கற்பனைகளில் முதல் 4 கற்பனை தேவனை கனப்படுத்தக்கூடியது, பாக்கி இருக்கிற 6 கற்பனை மனுஷனை கனப்படுத்தக்கூடியது. தேவனை கனப்படுத்துதா நீங்கள் செய்யக்கூடிய காரியம், மனுஷனை அது கனப்படுத்துமா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் யோசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், 2 பெரிய கற்பனை, முதலாம் கற்பனை, உன்னுடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் தேவனில் அன்பு கூறணும்னு. 2வது கற்பனை,
பிறனை ஒன்று நேசிக்கிறத மாதிரி பிறனை நீ நேசிக்கணும்னு சொன்னார். பார்த்துக்கோங்க, தேவன் மேலே அன்பு கூறுறதும் மனுஷன் மேலே அன்பு கூறுறதும் தேவன் தந்த கட்டளை. நம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம், செய்ய விரும்புகிற காரியம், செய்ய போகிற காரியம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் கனத்தை கொண்டு வருமா, தேவனையும் மனுஷரையும் நேசிக்கிறதா இருக்குமா, இந்த ரெண்டு அளவுகோலை உபயோகப்படுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தேவனை அது கனப்படுத்தாது, தேவனை அது பிரியப்படுத்தாது, மனுஷனை அது கனப்படுத்தாது, மனுஷனுக்கு அது பிரியமா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அது என்னவா, தேவனுடைய சுத்தம் கிடையாது. தேவனுடைய சுத்தம் எப்படி இருக்கும், தேவனை கனப்படுத்தும் தேவன் அதை நேசிக்கக்கூடியதாக இருக்கும், மனுஷனை அது கனப்படுத்தும் மனுஷனுக்கு அது தீமை விளைவிக்க கூடாததாக இருக்கும். எனக்கு இருக்க சகோதரனை சகோதரியை நண்பனை விழித்துக் கொள்ளுங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 14:33 நம்ம இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆண்ட சொல்லார் பார்த்துக்கோங்க, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், தேவன் குழப்பத்திற்கு தேவனாயிராமல், சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சித்தம் நமக்கு ஒருபோதும் குழப்பத்தை கொண்டு வராது, நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசில் சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இது செய்யலாமா செய்யலாமா செய்யலாமா, செய்யாதீங்க. அதான் ஆண்டர் சொல்லார், சமாதானத்தின் தேவன் நம் தேவன். எங்கெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இருக்குதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குதோ, அச்சுறுத்தல் இருக்குதோ, ஐயம் இருக்குதோ, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது மனசில் சமாதானம் இருக்கும். அநியாயம் செய்ய முடியாது, அக்கிரமம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது, மற்றவங்கள வேதனைப்படுத்த முடியாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானது. இதெல்லாம் உடனே நமக்கு தெரியும், நமக்கு சமாதானம் இருக்காது மனசில். நம்ம ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மனசில் சமாதானம் இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம், தேவ சுத்தம் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, விழித்துக்கொள்ளுங்க. பாருங்கள், சங்கீதம் 138:2 ஆண்டவர் சொல்ல பார்த்துக்கோங்க, உமது எல்லா புகழை விட உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பார்த்துக்கோங்க, ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தை மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். ஒருபோதும் தேவன் வாக்கு மாறாதவர். அதான் பார்த்துக்கோ, ஏசு கிறிஸ்து நேற்று மென்று மாறாதவர். எபிரேயர் 13:8 தேவன் மாறாதவராக இருக்கிறார். மல்கியா 3:6 தேவன் ஒருபோதும் மாறமாட்டார். அவருடைய வார்த்தை அவருக்கு மிக முக்கியம். வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனாலும் என்னுடைய வார்த்தை அழியாதுன்னு சொன்னார். மத்தேயு 5:18 என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியை நண்பனை விழித்து கொள்ளுங்க. தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. அதில் ஆர்வம் காணுவீங்க, விருப்பம் காணுவீங்க. அதுதான் உங்களுடைய நித்தியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறது. பார்த்துக்கோங்க, இந்த உலக வாழ்க்கை ஒரு சொட்டு தண்ணின்னு வச்சுக்கோங்க, பரலோகத்தில் நம்ம வாழப்போகிற அந்த நித்திய வாழ்க்கை ஒரு சமுத்திரத்தை விட பெரியது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உன்னதமான, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, கண்ணீர் இல்லாத, தவிப்பு இல்லாத, பயம் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறது எது, பரிசுத்த வேதாகமோ. அப்போ அது எவ்வளோ முக்கியம், தேவனுடைய சுத்தத்தை அறிந்து கொள்ளுனா வேதத்தை அறிந்து கொள்ளுங்க, அது போதும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வேதத்துக்கு புறம்பா ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க, அதில் போகாதீங்க, அதில் ஈடுபடாதீங்க. ஒரு காரியத்தை குறித்து வேதம் பேசலையா அதில் கவனம் செலுத்தாதீங்க, அது தேவனிடத்துலேருந்து வரலை. அவ்வளோதான், வேதம் எதை சொல்லுதோ அதை விசுவாசிங்க, அதை செய்யுங்க, பரலோகம் சென்று அடைவீங்க. எனக்கு இருக்கிற சகோதர சகோதரி நண்பனை விழித்து கொள்ளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. அமேன். அல்லேலூயா.